தூக்கி அங்க போட்டுறாங்களா கொஞ்சம் சரமமா இருக்கு ஐயா காமக்கா சோ இப்படி இருந்துட்டு பாருங்க ஐயா அவர் பாட்டு வந்துட்டு பயமுறுத்திட்டாருங்க ஒரு செகண்ட்ல வணக்கம் நான் உங்க அஜய் எல்லாரும் எப்படி இருப்பீங்க நல்லா இருப்பீங்க நம்புறேன் சோ டுடே நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா ஊட்டில தாங்க இருக்கோம் ஸோ ஊட்டியில் அப்படின்னா ரூம் எடுத்து ஸ்டே பண்ணிட்டோம் ஸோ இப்போ டைம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 8 மணி ஆகுது ஸோ 8 மணிக்கு நம்ம ரூம்லேருந்து வெக்கேட் ஆகி வெளியே போய் இங்கேருந்து ஈஸா போகிறோங்க ஸோ ஈஸா போயிட்டு அங்கே பார்த்துட்டு அப்படியே நம்ம ஸ்ட்ரெயிட்டாக மதுரை போகிறதாங்க பிளான் ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு வந்து நம்ம இருக்கோம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அதில் பெல் ஐக்கான் க்ளிக் பண்ணி ஆண்டை போடுங்க வாங்க மிச்சத்தில் நான் மோட்டோவில் கண்டினியூ பண்ணுறேன் ஸோ போகிற பார்த்தீங்கன்னா ரொம்ப மிஸ்டாக இருக்கும் இங்கே பண்ணிடணும் ஸோ முடிஞ்சனா விலாக் பண்ணுறேன் இல்லைனா நான் பைபாஸில் கண்டினியூ பண்ணுறேங்க வாங்க வாங்க வண்டி எடுத்துகிட்டு பார்க்க ஆரம்பிக்கலாம் பனியா வருதுங்க சரிங்க ப்ரோ அரே ப்ரோ நெக்ஸ்ட் டைம் வந்தா கண்டிப்பா அரே சரிங்க ப்ரோ சரிங்க ப்ரோ அரே ப்ரோ எப்படி இப்படியே போயிடலாமா நீங்க சொன்ன வழியிலேயே ஆமா ஒரு ஃபைனலி கிளம்பியாச்சுங்க சப்பா அப்படியே வெளியே வர வர குளிர் ஆரம்பிக்குது ஸோ பனியை பார்த்தாலே பயமா இருக்குங்க ஓவர் குளிர் ஸோ ஆப்போசிட்ல வர வண்டி கூட சுத்தமா கண்ணுக்கே தெரிய மாட்டேதுங்க ஸோ போன விழாவெலாம் பார்த்தவங்க தெரிஞ்சிருக்கோம் அப்படியே எயித்தாப்பில் வர வண்டி சுத்தமாக கண்ணுக்கே தெரியலை எங்களுக்கு ஸோ இந்த இடம் எப்படி இருக்குது கிளியராக அந்த இடத்துல போவோம் பாருங்க ரைட்டு போகணும் தம்பி இதுக்கு எப்படியா போகிறது கோவைக்கு எப்படியா போகிறது இங்கிட்டு தானே போதுமா ஃபுல்லாக இங்கே டீ இலக்காது அங்கே போட்டுக்கோங்க அங்கே பாருங்க பனி எவ்வளோ இருக்குன்னு ஜலி ஜலதோஷம் பிடிச்சி வச்சு தேயில தேயாத இலை தேயில ஸோ ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா டீ காஃபி எல்லாம் ஸோ சரியான மிஸ்ல தான் இருக்கு ஸோ நம்ம எப்படி போகிறோம் சுத்தமாக தெரியல ஸோ அசாரி போட்டிருக்கோம் ஹைபீம் போட்டிருக்கோங்க ஏன்னா அந்த இப்போ வந்து லைட்டாக பார்க்க ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா அப்புறம் ஆப்போசிட்ல வர வண்டி சுத்தமாக நம்மளுக்கு தெரியாதுங்க அது இல்லாமல் மூச்சு விட காற்றே புகையாதங்க வருது அது இல்லாமல் வைசர் வேறு ஆன்டி ஃபாக் வைசர் இருந்தாலுமே அவ்வளோ இதாக ஆயிடுச்சுங்க ஸோ அவ்வளோ ஃபாக் ஆகிடுச்சுமே என்னோடய வைசருமே ஸோ இப்போவே இப்படி இருக்கேன் இன்னும் நாங்கள் நம்ம இறங்க வேண்டிய இடம் இருக்குங்க ஸோ இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா கண்ணு தெரியாது ஏன்னா கோபுரம்ல அவ்வளோ தானே ஃபாக் ஃபார்ம் ஆகிருக்கும் ஸோ உண்மையிலே எங்கள் வேறு லெவல் எங்கள் அல்டிமேட் ஊட்டி ஸோ நான் வந்து இங்கே வந்த உடனே பார்த்தீங்கன்னா பக்கம் சுற்றி பார்க்கலாம் போனோம் ஸோ போயிட்டு அப்படின்னா சுத்தமாக கோபுரம் பேட்டரியில் சார்ஜே இல்லை ஸோ கோபுரம் பேட்டரியில் சுத்தமாக சார்ஜ் இல்லை சென்று கோபுரில் ஃபுல்லாக சார்ஜ் போட்டுவிட்டு நம்மளும் போய் பார்க்க வேண்டிய இடத்த பார்த்துட்டு வந்துட்டோங்க ஸோ இதை வந்து கோபுரம் காட்டவங்கன்னா முடியலைங்க சுத்தமாக அவ்வளோ ஃபாக் இருந்துச்சு ஸோ அந்த காரணத்தினால காட்ட முடியல ஸோ மன்னிச்சுங்க ஸோ நெக்ஸ்ட்டு ட்ரிப்பு கண்டிப்பாக வரும்போது நான் காட்டுறேங்க ஸோ அடுத்த வரும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஸோ அடுத்த வரும்போது பார்த்தீங்கன்னா நம்ம வாட்டர் ப்ரூஃப் கேஸ் ஆகிட்டு வந்துருங்க ஸோ அது இருந்துச்சுன்னா எந்த ஒரு ப்ராப்ளமே வராதுங்க நம்மளுக்கு கோப்ரோக்கு ஸோ அதை வாங்கிட்டு கண்டிப்பாக நெக்ஸ்ட் விளாக்கில் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாத்தையுமே காட்டுங்க இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா ஈஸாங்க ஸோ ஈஸாக் இங்கேருந்து எவ்வளோ கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 120 கிலோமீட்டர்ஸ் காட்டுது கூகுள் மேப்பில் பட் ஆனால் இவங்க இந்த ரூட்டில் போச்சுனாலும் ஒரு 83 கிலோமீட்டர்ஸில் போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா இன்னும் இந்த வீடியோலாம் வரக்கு எவ்வளோ நாள் ஆகும் தெரியல ஸோ இந்த வீடியோலாம் வரக்கு குறைஞ்சது ஒரு 2 வீக்ஸாக ஆயிரும் நினைக்கிறேங்க ஏன்னா ஆல்ரெடி இன்னும் 2-3 வீடியோ இருக்குது ஸோ இப்போ நம்ம மொபைல் வாங்கிக்கோமா ஸோ இனிமேல் தான் எடிட் பண்ணி எல்லாமே அப்லோட் பண்ணணும் ஒன்றும் இல்லைங்க அதெல்லாம் அப்லோட் பண்ணிடலாம் அதான் நம்ம ஃபேமிலி மீட்டிங் இருக்கீங்களா அப்புறம் என்ன வைப்பாங்கள ஸோ நீங்கள் நம்ம சப்போர்ட் பண்ணுறோம்ல எதுவாக இருந்தாலும் பறக்க விட்டுருவோங்க ஸோ இந்த இடத்துல கார் நீங்கள் கொஞ்சம் லைட்டாக பார்த்து தான் போகணும் ஏன்னா லைட்டாக டயர் அப்போ லைட்டாக விழுக்குது நல்லாவே ஃபீல் ஆகுது
முன்னாலாம் டிஹெச்எல் ஏபிஎஸ் ரைட் பை ஓயோ எவ்வளோ கொடுத்துருந்தாங்களோ ட்ராக்ஷன் கண்ட்ரோல்லேருந்து எவ்வளோ கொடுத்தாலுமே இந்த மாதிரி இடத்த பொறுத்தளவு எந்த வண்டியாக இருந்தாலும் கண்டிப்பாக வலிக்கி விட்டுருங்க. ஏன்னா இது கரெக்டாக ஒரே ரோடாக இருந்தால் பரவாயில்ல, சேர்ந்தாலும் பண்ணுங்க. ஸோ பள்ளம் மாட்டி ஸோ பள்ளம் இருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த நம்ம ஸ்ட்ரீட்டுக்குள்ள போடுவாங்க பார்த்தீங்கன்னா இந்த கல், இந்த கல் பேர் கூட எனக்கு தெரியல கரெக்டாக. ஸோ இந்த கல்லை சேர்த்து போட்டுச்சுக்கலாம், நம்ம கரெக்டான ஒரு ரோடு கிரிப் இருக்காதுங்க. ஸோ நம்ம டயருக்கும் ரோடுக்கும் ஒரு கிரிப் இருக்காது. ஸோ அந்த நேரத்தில் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வழுக்கிறதுக்கு நிறையாவே வாய்ப்பு இருக்குங்க. பேட்டரி பல்ஜ் ஆயிடுச்சு. இந்த பேட்டரி இப்போ நான் யூஸ் பண்ணுற பேட்டரி பார்த்தீங்கன்னா பல்ஜ் ஆயிடுச்சு. அப்படி இருந்துமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1 hour நிற்கிதுங்க சார்ஜ். ஸோ வந்து நம்ம எவ்வளோ கிலோமீட்டர் போகணும்னு பார்த்தீங்கன்னா 63 kilometers. கரெக்டாக கூகுள் மேப் ஒரு டைமிங் எவ்வளோ காட்டுதுனா 2 hours 7 minutes காட்டுது. பட் ஆனால் அவ்வளோ நேரம் ஆக்க மாட்டோங்க. நம்ம ஒரு 80 or 90, 100 க்ளோஸ் பண்ணி போயிடலாங்க. ஸோ டாமி அங்கேயே குளிக்க. ஸோ நம்ம டாமியை பார்த்தீங்கன்னா அங்கே பார்க்கிங் நிப்பாட்டணும்னு பைக்கை எடுக்கிறவங்க ஃபுல்லாக ஐஸாக இருக்கும். ஃபுட் ரோஸ்லேருந்து ஹேண்டில் பார்லேருந்து எல்லாமே அப்படியே ஐஸ் கட்டியை தொட்ட மாதிரி அவ்வளோ சில்லுன்னு இருந்துச்சுங்க. சரி 2 minutes ஹைடியில் போட்டுடணும், நம்ம டாமியை ஹைடியில் போட்டு விட்டுட்டு அப்புறம் அங்கேயே பைக் எடுத்துகிட்டு அப்படியே நான் ஸ்டாப்பாக கிளம்பி வந்துட்டோங்க. ஸோ இப்போ நம்ம எங்கேயுமே நிப்பாட்ட போகிறது இல்லைங்க. இப்போ நேராக ஈஸாக மட்டும்தான் போய் நிப்பாட்டணும். ஏன்னா நம்ம நிப்பாட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப டிலே ஆகும். ஸோ அதனால் நான் ஸ்டாப்பாக கிளம்பிடுவோம் இங்கேருந்து. நான் ஸ்டாப்பாக கிளம்பி போய் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஈஸாவில் நிப்பாட்டிட்டு ஈஸாவில் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு அவங்க நம்ம வீடியோ இன்ஸ்டாகிராமுக்கு தேவையான வீடியோ ஃபுல்லாக எடுத்துகிட்டு நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே இருக்குது, மறக்காமல் வேணும்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம இன்ஸ்டாகிராம் தேவைப்படுற ரீல்ஸ் அப்புறம் தான் எடுத்துட்டோங்க. ஸோ எடுத்துகிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக நம்ம டாமியில் சும்மா பறந்து போய்கிட்டு இருக்கோம். ஸோ உண்மையிலே டாமி நல்லா இருக்குங்க. அந்த கண்டிஷனுக்கு பைக்கு ஓட்டுறதுக்கு சூப்பராக இருக்குங்க டாமி. என்னங்க எனக்கு ஒன்று ஒன்று மட்டும் இப்போ தான் எனக்கு கொஞ்சம் வந்து ஃபீல் ஆகுது. ஏன்னா பைக்கு அங்கே போட்டுருவாங்களா கொஞ்சம் சிரமமாக இருக்குது ஐயா பார்த்து. ஸோ எப்படி இருந்துகிட்டு இருக்க பாருங்க ஐயா, அவர் பாட்டு வந்துட்டு பயமுறுத்திட்டாருங்க ஒரு செகண்டில். ஸோ ஒன்றும் இல்லை அண்ணா, ஐயாவுக்கு ஒன்றும் ஆகலை, நம்மளுக்கு ஒன்றும் ஆகலை, அதுக்கு சந்தோஷம் தாங்க. நம்ம டாமிக்கு என்ன ஒரே டிசப்பாயின்மெண்ட்னா, இது டாமிக்குன்றதை விட நம்ம டாமிக்குன்றதை விட எனக்கு கொஞ்சம் இது வந்து அன்ஈஸியாக தாங்க இருக்குது. ஸோ பைக்கு அங்கே கொடுத்தப்பெல்லாம் இங்கே கூட கொடுத்தாங்கன்னா டேங்கில் கொடுத்தாங்கன்னா சூப்பராக இருந்திருக்குங்க. ஏன்னா அந்த இடம் கொஞ்சம் இறஞ்சலாக இருக்கா. ஸோ நம்ம சார்ஜ்லாம் மட்டும் ரொம்ப இறஞ்சலாக இருக்குங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கீயை கொடுத்ததுக்கு அதுக்கும் உள்ளே வைக்க முடியலங்க சுத்தமாக. கீயை கொஞ்சம் க்ளவுஸ்லாம் மாட்டிட்டு நம்ம கையை உள்ள விட்டோம்னா ரொம்ப ரிஸ்க்காக இருக்குங்க. இப்போ ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வெயில் பிளக்குதுங்க, வயசரை போட்டாலும் கரெக்டாக இருக்கும். ஸோ ரொம்ப இங்கே வெயில் அடிக்குது, அங்கே சரியான குளிருங்க. எய்த்தாப்புல வண்டி கூட ஆப்போசிட்ல வர வண்டி கூட தெரிலங்க, அவ்வளோ அருமையாக இருந்துச்சுங்க இடம். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1.5 kilometers இருக்குது. 1.5 kilometers அப்படியே ஸ்ட்ரெயிட் ரோடு தாங்க. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு ஒரு ரைட்டு டர்ன் பண்ணி அப்படியே ஒரே ரோடு தாங்க காட்டியிருக்கு கூகுள் மேப்பு. இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிராமத்துக்குள்ளே தான் கூட்டிகிட்டு போகுது. ஸோ கிராமத்தில் இருக்கும்போது நம்ம ஸ்லோவாக தான் போய் ஆகணும். ஸோ அப்படி இருக்கும்போது 1 hour கூட நான் வாய்ப்புருங்க. பட் ஆனால் 25 kilometers 1 hour கொஞ்சம் 2 months தான், நம்ம பார்த்து போயிடலாங்க அதான் ஒன்றுமே. ஸோ போயிட்டு இந்த லொக்கேஷன் எப்படி இருக்குன்னு தெரியல, இது வரைக்கும் நானும் ஈஸியாக போனதில்லைங்க. ஸோ இதான் ஃபஸ்ட் டைம் நான் அன்றைக்கே ஈஸியாக வர முடியாது. ஸோ நம்ம உங்களுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம வந்துட்டு வேக்கப் ஆகிட்டோம். ஸோ பூரா சுற்றி கிராமத்துக்குள்ள தான் கூட்டிகிட்டு போகுது. ஸோ இந்த சிட்டியில் ரோடு சுத்தமாக சரியில்லைங்க. ஸோ ரோடு சரியில்லாத இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம அவ்வளோ ஸ்பீடு போக முடியாது. ஸோ நீங்கள் வர்றதாலும் கொஞ்சம் சேஃபாக வாங்க, ஏன்னா ரொம்ப ரோடு மோசமாக இருக்குங்க இங்கே. கிட்டத்தட்ட அந்த ஒரு லாரி கரெக்டாக போச்சுன்னா ஒரு லாரி போகலாங்க, அவ்வளோதாங்க. அதுவும் இல்லாமல் நான் ராஜன்ஸ் வேறு நிறையா இருக்காங்க இங்கிட்டலாம். ஸோ நாங்கள் வர்றதுக்குள்ளே 3 rajans கிட்டத்தட்ட ஒரே மூணு ராஜனுங்க ஒரே மாதிரி பார்த்தோன்னா இங்கிட்ட இங்கிட்ட ஓடிட்டே இருந்தானுங்க. எப்படியும் அவங்களாம் கடந்து வந்துட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தெரியும் உங்களுக்கு. நீங்கள் வர்றதா தயவு செஞ்சு வேறு இடம் லொக்கேஷன்லேருந்து வாங்குங்க. ஸோ இந்த லொக்கேஷன் தயவு செஞ்சு எடுத்துட்டாங்க. ஸோ உள்ளே வந்துட்டோம் நம்மளும் நல்லா இருக்கல இடம். ஸோ இங்கேயும் ஒரு பெட்ரோல் பைக் இருக்குங்க, போகும்போது நம்ம மூலம் டேங்க் ஃபில் பண்ணணும். இன்னும் 5 points தாங்க இருக்குது. ஸோ இதை முடிச்சுட்டு நம்ம மதுரைக்கு வேறு போகணுமா. ஸோ
அப்படியே வந்து நம்ம தினம் பாயிண்ட் குறைஞ்சிரும். ஸோ இங்கே டேங்க் ஃபில் பண்ணிவிட்டு அப்படியே அங்கே போய் சாப்பிட்டு வந்துடுவோம். ஸோ அந்த இருக்குங்க ஈஸா. ஸோ நான் அளவு காட்டுக்குள்ளே வச்சுருக்காங்க, சூப்பராக இருக்கு. ஸோ டோக்கன் போல இருக்கு. ஸோ 10 ரூபா டிக்கெட்டுங்க உள்ளே வர்றதுக்கு. ஸோ அப்படியே பைக்கு இங்கே பார்க்கிங்கில் போட்டுட்டு தாங்க போகணும். ஸோ நம்ம டாப் பாக்ஸ்க்குள்ள எல்லாத்தையும் வச்சிருவோம். ஸோ வச்சுட்டு உள்ளே போயிடுவோங்க. பைக்கு இதுக்கு மேலே அலோடு இல்லை போல இருக்குங்க. ஸோ ஓகேங்க, ஃபைனலி பார்த்தீங்கன்னா பைக் நிப்பாட்டி நம்ம நடந்தான் போயிட்டுருக்கோம். ஏன்னா பைக் பார்க்கிங் பார்த்தீங்கன்னா அங்கே லாஸ்டில் இருக்குங்க. ஃபைனலி உள்ளே வந்துட்டோங்க, எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ இதுதான் ஈஸா டெம்பிள். ஸோ பார்த்தீங்கன்னா சுற்றி ஆளாக தாங்க இருப்பாங்க, இங்கே ஃபுல்லாக சாமியாக இருந்தாங்க. ஸோ எப்படி பாருங்களேன், இது வந்து நம்ம கோப்ரோவில் எடுத்திருந்தா கூட இந்த அளவு இருந்திருக்காது, பட் ஆனால் ஐஃபோன் எடுக்கும்போது கொஞ்சம் கிளாரிட்டி நல்லாவே இருக்கும். உள்ளே பார்த்தீங்கன்னா தியானம் சென்டர் இருக்கான், பட் அதில் பார்த்தீங்கன்னா மொபைல் எதுவுமே அலௌடு இல்லைங்க. ஸோ அதனால் அதனால் நான் போக மாட்டேன், போனாலும் பார்த்தீங்கன்னா வீடியோ போட முடியாது. ஸோ ஃபைனலி பக்கத்தில் வந்துட்டோங்க, எப்படி இருக்கு வரும், எவ்வளோ ஹைட்டாக நிமிந்து பார்க்குறதுக்கே ஒரு ட்ரோன் வைக்கணும் போல இருக்குங்க. ஸோ நிமிந்து பார்க்க ஒரு ட்ரோன் கண்டிப்பாக வேணும். ஸோ இங்கே வர்றதுக்கே கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. ஸோ நம்மளை அடித்து தடுப்பி வந்துட்டோம் எப்படியோ. ஸோ ஃபுல்லாகவே கிராமம் தாங்க, ஃபுல்லாக பார்த்தோன்னா சுற்றி தெரியுதா உங்களுக்கு, கிராமத்துக்குள்ளே தான் என்ட்ரியே வருது. ஸோ அங்கிட்டு சைடு பார்த்தீங்கன்னா சாப்பாட்டுக்கு, இங்கிட்டே பார்த்தீங்கன்னா அந்த தியானம் போவாங்களா, ஸோ அந்த இடத்துக்கு தான் அங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ இங்கே காட்டுறேன் பாருங்கள், தியானம் தியானம். ஸோ அந்த அங்கே தாங்க தியானத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஓகே, ஃபைனலி பார்த்தீங்கன்னா உள்ளே போய் சாமியை கும்பிட்டு வந்துட்டோங்க. ஸோ தியான மடத்துக்கு எல்லாத்துக்குமே போயிட்டோம். ஸோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மொபைல் அலௌடு இல்லை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்மளும் வீடியோ எடுக்க முடியலங்க. ஒரு டாமி எடுத்துகிட்டு அப்படி நம்ம கிளம்பதாங்க பிளான். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ போய் நேராக ஹோட்டல் போகிறோம். ஸோ ஹோட்டல் போய் சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம மதுரை தாங்க கிளம்ப போகிறோம். ஸோ அங்கே இருக்கிறதுங்களா நல்லா பெருசாக இருக்குங்க, சரியான ஹைட்டுங்க. இங்கேருந்து ஒரு 1500 ஃபீட் இருக்கும்னு நினைக்கிறேன், குறைஞ்சது 1500 ஃபீட்டாக இருக்கும். அது கூடியே தான் இருக்கும், பட் ஆனால் கரெக்டாக தெரில, 1500 ஃபீட் கண்டிப்பாக அங்கே இருக்குங்க. சோங்க மிச்சம் நான் மோடலில் கண்டு பண்ணுறேன், வாங்க பார்க்கலாம். சோங்க அப்படியே கிளம்பியாச்சு, டாப் பாக்ஸ் மூடிட்டு கிளம்பிடும் நார். ஸோ சொல்ல பார்த்தீங்கன்னா கிளாஸ் இதாங்க, அது இதுதான் 150 ரூபாய்க்கு வாங்கினீங்க, நல்லா தான் இருக்குது. இப்போ கூட பாலிஷ்டு போட்டிருக்கோங்க, நல்லா இருக்குது வண்டி. உட்காருப்போம். சொல்லுங்க அப்படியே கிளம்போம், அனுப்போம். பக்கத்தில் தான் ஹோட்டல் இருந்து அப்படியே சாப்பிடுங்க, முதல் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா பக்கத்தில் ஹோட்டல் எங்கண்ணா இருக்கு, ஒரு 7 கிலோமீட்டர் ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரே ரோடு தானேண்ணா. சரி ஓகேண்ணா. சொல்லுங்க அப்படியே மதுரை பறக்க ஆரம்பிக்கலாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மழை வேலை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ கோபுரத்தை கலட்டணும்னு நினைக்கிறேன், பார்ப்போங்க. இன்னும் ஒரு 2 செகண்ட் பார்ப்போம். ஸோ மழை கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா கோபுரத்தை கட்டி உள்ளே வச்சுருவோங்க, வேறு வழியே இல்லை. பார்ப்போங்க, முடிஞ்ச அளவுக்கு நம்ம கேமரா லைட்டாக வாட்டர் ரெசிடென்ஸ் தான். ஸோ வாட்டர் ப்ரூஃப் கிடையாது நம்ம இது. ஸோ பறந்து கிளம்பிடலாங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா அங்கிட்டு கொஞ்சம் மழை இல்லைங்க, ஏன்னா அங்கே ரொம்ப மழை பெஞ்சிச்சு, இங்கே அந்தளவுக்கு மழை ஒன்றும் இல்லைங்க. அப்படியே நம்ம பறந்து கிளம்ப ஆரம்பிச்சிடலாம். ஸோ நம்ம வரும்போது இந்த ரூட்டில் வந்தோம். ஸோ போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த ரூட்டில் அங்கே போக போகிறோம். ஸோ ஏதாவது ஹோட்டலில் நிப்பாட்டிமா சாப்பிடணுங்க. ஸோ சாப்பிடாமலே இன்னும் இருக்கும் காலையிலேருந்து. ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று சாப்பிட்றணுங்க, சாப்பிட்டுட்டு தாங்க நம்மளுக்கு அடுத்த வேலை. ஸோ சாப்பிட்டுட்டு அடுத்து 4 ஸ்டாப்பாக போக வேண்டியதாங்க ரைடு. ஸோ இந்த ஒரே ஒரு பிரேக் மட்டும் தான் நிப்பாட்டணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபியூல் பிரேக், இதை தவிர எங்கேயுமே நிப்பாட்டாமல் அப்படியே நம்ம. ஸோ மழை திருப்பி இருந்தால் போய் ஆரம்பிச்சுங்க. ஸோ பெருசாக போய் ஆரம்பிச்சிச்சு. ஓகேங்க, நான் அங்கிட்டு போய் விலாக் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ ரொம்ப மழை பெருசாக பெய்யுதுங்க.
ஒரு வகையாக பைபாஸ் வந்துட்டோங்க. ஸோ நம்மளும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் சிட்டிக்குள்ளே ஓட்டி 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 உடம்பு அப்படியே வலிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. ஏன்னா டிராஃபிக் அந்தளவு டிராஃபிக்காக இருக்குது. வேகத்தடைலாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்லலாம் ஒன்று ரெண்டு தாங்க போடுவாங்க, இங்கே பார்த்தீங்கன்னா வரிசையாக ஒரு 8-9 வேகத்தடைய வரிசையாக போட்டு வச்சுருக்காங்க. ஸோ அதிலலாம் ஓட்டுறக்குள்ள எப்பாடி, ஸோ பாடியை ஓவர் பெயின் ஆகிடுச்சுங்க. ஸோ பைபாஸ் வந்தக்கப்புறம் தான் கொஞ்சமாச்சும் நல்லாயிருக்கு. ஆனால் இதுவுமே பார்த்தீங்கன்னா பைபாஸ் மாதிரி தெரில, ஆனால் இதான் பைபாஸ்ன்னு சொல்கிறாங்க எல்லா பேரும். என்னன்னு தெரில, நம்மளும் போவோங்க, போகிற வரைக்கும் போவோம். ஏதாவது பைபாஸ் வரும், இனிமேலும் பைபாஸ் வரும்னு கேங்க. ஆனால் இதை தான் பைபாஸ்ன்னு சொன்னாங்க எனக்கு அம்மா கிட்ட. ஸோ நம்ம முடிஞ்ச அளவு பார்த்தீங்கன்னா வேகமாக போயிடுவோங்க. ஏன்னா நைட்டு 6:30 ஆகும் போட்டிருக்கு, பட் 6:30 ஆகக்கூடாது, ஒரு 4 மணி 5 மணிக்குள்ளே போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இன்னும் நம்மளுக்கு எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குதுன்னா கரெக்டாக 214 கிலோமீட்டர்ஸ் தாங்க இருக்குது. ஸோ 214 கிலோமீட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா 3-4 மணி நேரம் கிட்டத்தட்ட 4 மணி நேரம் காட்டுதுங்க. பார்ப்போம் எவ்வளோ நேரத்தில் போகணும்னு தெரில, பட் ஆனால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் வேகமாக ஓடிடுவோங்க. ஏன்னா காலையில் வரும்போது ஒன்றும் தெரிலங்க, ஆனால் இப்போ வரும்போது கரெக்டாக சுளீர்னு மூஞ்சிலே பார்த்தீங்கன்னா வெயில் அடிக்குதா, நம்ம டயர்ட் ஆகிக்கிறதுங்க. வாட்டர் பாட்டிலையும் பார்த்தீங்கன்னா தண்ணி எதுவுமே வாங்கவே இல்லைங்க, சுத்தமாக மறந்துட்டோம் அதையும் நம்ம. ஸோ சுகநகர் நிற்க வரவங்கள ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே மூஞ்சில தாங்க வெயில் அடிக்குது சொல்லிடுனு. ஸோ படி சிக்னல் போட்டாங்க, கிளம்புவோங்க முத. எப்படி கொஞ்சம் மூவ் ஆனக்கப்புறம் தாங்க உடம்பு நல்லா இருக்கு. ஏன்னா வெயில் அப்படியே சரியான வெயிலாக இருக்குங்க இங்கே கோயம்புத்தூரில். ஸோ இன்னும் நம்ம கோயம்புத்தூரை விட்டே கிளம்பலைங்க, இன்னும் கோயம்புத்தூருக்குள்ளேயே தான் சுற்றிக்கிட்டு இருக்கோம். உங்களை பார்க்கும்போது தெரிஞ்ச கொஞ்சம் பூரா கோயம்புத்தூர் தாங்க. ஸோ இப்போ தான் அவுட்டர் ஏரியா கிட்டே வந்திருக்கோம், இனிமேல் தான் நம்ம பைபாஸும் சரி தான் பைபாஸும் சாரி சாரி. ஸோ இந்த பைபாஸ்லேயே பார்த்தீங்கன்னா இன்னும் 7 கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இதே ரோடு தாங்க காட்டுது, 7.6 கிலோமீட்டர்ஸுங்க கரெக்டாக. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேபி பைபாஸாக வர வாய்ப்பு இருக்கும்னு நினைக்கிறேன், ஏன்னா இந்த ரோடெலாம் கரெக்டாக இருக்காதுங்க. ஏன்னா ரோடு கொஞ்சம் அகலமாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு கட் அடிச்சு போகிறதுக்கு இல்லை ஓவர் கிராசிங் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். பட் இதே ரோடாகவே போட்டிருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்காதுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு விண்ணாய்ஸ் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எதனாலனா நம்ம SC3 கன்வெர்டர் தான் வாங்கியிருந்தோம். ஸோ SC3 கன்வெர்டர் வாங்கினால கொஞ்சம் யூஸாக இருக்குங்க. ஏன்னா நான் பழையது பார்த்தீங்கன்னா மோனோ மைக் தான் யூஸ் பண்ணேன். ஸோ மோனோ மைக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 600 ரூபாய் வந்துச்சு. ஸோ மோனோ மைக்கு 600 ரூபாய்க்கு வாங்கி அந்த அடாப்டர் ஒன்று இருக்கும். ஸோ அந்த அடாப்டர் பார்த்தீங்கன்னா மாட்டினோடனே கொஞ்சம் கொஞ்சம் விண்ணாய்ஸ் கொஞ்சம் இல்லை நிறையா விண்ணாய்ஸ் இருந்துச்சுங்க நம்ம சேனலில். நம்ம வீடியோஸ்லாம் பழைய வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா போ தெரியும் உங்களுக்கு. ஸோ விண்ணாய்ஸ் அவ்வளோ இருக்குது, பட் ஆனால் இதில் எவ்வளோ விண்ணாய்ஸ் இருக்குன்னு சுத்தமாகவே தெரியலைங்க. நான் இந்த வீடியோவுமே உட்காந்து நான் செக் பண்ணி எடிட் பண்ணுவேன். ஸோ அப்போ தாங்க இந்த வீடியோ எனக்கு எப்படி இருக்குன்னு தெரியும். ஸோ கார் சரியான ஸ்பீடுங்க, நம்மளே 104 போயிட்டு இருக்கோம், அவர் எவ்வளோ 115 போகிறாரா 150 போகிறாரான்னு தெரியலங்க, சரியான ஸ்பீடுங்க. கிடையாது எங்களால் சுத்தமாக முடியலைங்க, கழுத்து அவ்வளோ வலிக்குது. மொதல் காரணம் பார்த்தீங்கன்னா டாமினார் தான். ஸோ டாமினார் சொல்லக்கூடாது, நம்ம டாமி செல்லம். நம்ம டாமி செல்லத்துக்கு பார்த்தீங்கன்னா வைசரில் இந்த இடத்துல ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா பெருசாக கொடுத்துருப்பாங்க. அதே சென்டரில் பார்த்தீங்கன்னா நடு பாதி தாங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நம்ம ஹெல்மெட்டில் கரெக்டாக ஹெல்மெட்டில் வைசரில் அடிக்குதா அப்படியே கழுத்து பின்னாடி பின்னாடி நம்மளுக்கு இருக்குதுங்க. இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 110 அந்த இதெல்லாம் போகும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே நெக் பெயின் வர ஆரம்பிச்சோம். ஏன்னா இந்த ரூட்லாம் எப்பாடி சுத்தமாக சரியில்லைங்க. இவ்வளோ நேரம் அந்த ரூட்டு பூராமே ரொம்ப மோசமாக இருந்துச்சுங்க. இப்போ தான் ஓரளவுக்கு கண்ணுக்கு இனிமையான ரோடு மாதிரி இருக்குங்க. என்ன பாருங்கள், இப்போ நம்ம 90 போகிற மாதம் எதுவுமே இல்லை, நம்ம மாதிரி போயிட்டே இருக்கலாம். 90 நமக்கு முன்னாடி ஒரு வண்டி கூட இல்லை, அங்கே முன்னாடி தான் இருக்குது. ஸோ என்னென்னு தான் நமக்கு முன்னாடியே தெரிஞ்சிடும் பைபாஸ் சொல்லும்போது. அதான் சிட்டிக்குள்ளே நம்ம ஓவர் ஸ்பீடு எடுக்க முடியாதுங்க, எடுத்தால் ப்ராப்ளம் நிறையா வந்துடும். ஏன்னா டாக் கிராசிங் இருக்கும், நம்ம பைக்கு நம்ம சொல்கிறேன் ஒருத்தர் ரோலாக வந்துகிட்டு இருக்காரு பாருங்க, அங்கே வர தலப்பாக கட்டி ரோலாக வந்துகிட்டு இருக்காரு. அதாவது சிட்டியாக நினச்சிக்கோங்களேன், நிறையா பேர் ஓயாம ஓயாமல் இங்கிட்ட வந்து பைக்கில் கிராஸ் பண்ணுவாங்க, நடந்து கிராஸ் பண்ணுவாங்க, பஸ்ஸுக்காரங்க ஓரம் பண்ணி பாடுவாங்க, ஆட்டோக்காரங்க ஓரம் பண்ணி பாடுவாங்க.
எப்பாடி ஸோ சொல்லும் போது பார்த்தீங்கன்னா எப்படி தலைவலிக்குது இல்லைங்களா? இது எத்தனை பேர் இந்த மாதிரி ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணிக்கிங்கன்னு எனக்கு சுத்தமாக தெரியலை. ஆனால் நான் இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் நிறையா ஃபேஸ் பண்ணிக்கேங்க. ஏன்னா இப்போ வரும்போது கூட வீடியோ பார்த்துருப்பீங்களா, ஸோ வரும்போது பார்த்தீங்கன்னா நான் அப்படி பைக்கில் ஸ்பீடாக வந்துக்கிட்டு இருக்கேன். ஒரு ஐயா பார்த்தீங்கன்னா சடக்குன்னு எங்கிட்டு வந்து நின்றுக்கிட்டு இருக்காரு. நான் ஆறு இத்தனைக்கு அடிக்கிறேன், ஆறுனு அடிச்சும் பார்த்தீங்கன்னா வராது, அறுபாடு வந்துகிட்டே இருக்காரு. நல்ல வேலை ஜஸ்ட்டு மிஸ்ட்டுங்க, இல்லைனா இடிச்சிருந்தேன்னா பாவங்க. அவர் ரொம்ப வயசானவர். இப்போதைக்கு எனக்கு என்ன தோணுதுன்னா விண்ணாய்ஸ் எப்படி இருக்குன்னு தாங்க தெரியல. நானும் கம்பெனியில் 110லாம் போய்கிட்டு இருக்கேன். ஸோ விண்ணாய்ஸ் இருக்கக்கூடாதுங்க, அந்த ஒன்றே ஒன்று தான் நான் சொல்லுவேன். ஏன்னா விண்ணாய்ஸ் இருந்துச்சுன்னா கேட்குற உங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குங்க, கேட்குற மூடே போயிருங்க உங்களுக்கு. நல்ல பஸ்ஸுக்காரக்கார் நம்ம அங்கே வரோம். ஸோ இங்கேயே நிப்பாட்டுறாங்க, பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஹைவே மட்டும் நிப்பாட்டுறாரு. இந்த மாதிரி லாரி டிரைவராக இருந்தால் பரவாயில்ல, லாரி டிரைவர்ஸ்க்குலாம் எக்ஸ்பீரியன்ஸ் நிறையா இருக்கும். பட் ஆனால் ஆட்டோ காரங்களாம் என்ன சொல்லுங்க, ஆட்டோ காரங்களும் குறை சொல்லலை. சில ஆட்டோக்காரங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தாங்க பண்ணுறாங்க. ஸோ டக்கு டக்குன்னு ரைட் வருவாங்க, டக்கு டக்குன்னு லெஃப்ட் வருவாங்க, இண்டிகேட் போட மாட்டாங்க, கையை கூட கட்ட மாட்டாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா அவங்க நினச்ச உடனே இங்கே வந்துடுவாங்க. இதை வந்து பொறுத்து தான் போகணும், வழி இல்லை நம்மளால. ஸோ இன்னும் நம்மளுக்கு எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குன்னா கரெக்டாக 206 தாங்க. ஸோ 206 கிலோமீட்டர் தான் இருக்குது. இன்னும் எவ்வளோ நம்ம ட்ராவல் போட்டிருக்கா, 3:50 போட்டிருக்குங்க. ஆக்சுவலாக ஒரு வீடியோ எடுக்க வேண்டியது இருக்குங்க. ஸோ இன்னும் அந்த வீடியோக்கு ரொம்ப ரொம்ப டிலே ஆகிக்கிட்டே இருக்குது. நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் G900 வச்சுருக்காரு. ஸோ அவர் வீடியோவுக்கு தான் நானும் பழைய வீடியோ சொல்லியிருப்பேன். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து போடுவோம்னு சொல்லி அடுத்து நான் கொஞ்சம் பிஸியாகி ஒர்க்கு பிஸியாகி ஸோ நிறையா ஆச்சு. அவர் வரைந்துருக்காரு, வந்தாருன்னா கண்டிப்பாக போடணுங்க. ஸோ பார்ப்போங்க, ஏதாவது ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ G900 வீடியோ எத்தனை பேருக்கு வேணும் தெரிலங்க. ஸோ பார்ப்போங்க, G900 கிடச்சிச்சுன்னா மொதல் அந்த வீடியோ தான் அப்லோட் பண்ணணும் நம்ம. ஸோ இன்னும் நம்மளுக்கு 159 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. இன்னும் எவ்வளோ மணி நேரம் போட்டிருக்குனா கரெக்டாக 3 hours 11 minutes நாங்கள் போட்டிருக்கு. ஸோ 3:10 போட்டிருக்கு கரெக்டாக. கிட்டத்தட்ட நம்ம 6:30 தாங்க போவோம்னு காமிக்குது. ஒரு 160 கிலோமீட்டருக்கு 3 hoursன்றது பஸ்ஸு போகிற டைங்க. நம்ம பைக் வச்சுருக்கோம். ஸோ டாமி செலத்தை வச்சு சும்மா பறந்துடலாங்க. இந்த ரோடு இன்னும் ஹைவேக்கே போக மாட்டேங்க. ஸோ நம்மளும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 80 கிலோமீட்டர் வந்துட்டோங்க. ஸோ 80 கிலோமீட்டருமே பார்த்தீங்கன்னா இப்படியே தாங்க சுற்ற வேண்டியதாக இருக்குது. ரொம்ப இதாக இருக்குது, டிஃபிகல்ட்டாக இருக்குது, ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது. ஏன்னா இதெல்லாம் எப்படி வராங்க, ஆள் என்ன எழுது போகிறாங்க எதுவுமே தெரிய மாட்டேங்குது. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பீடு எடுக்க முடியாதுங்க. மிஞ்சி மிஞ்சி போனால் இப்போ நான் போகிற ஸ்பீடு தாங்க 90-80 தாங்க போக முடியும். ஸோ சொல்லி வாங்கிக்கூட முடியல, அதுக்குள்ளே டிராஃபிக் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ டிராஃபிக், ஸ்பீட் பிரேக்கர்ஸ், ஸோ நம்ம ஸ்பீடவே ஃபுல்லாகவே குறைச்சிருக்கோம். இது வாங்க, நான் திருப்பி பைபாஸ் சொல்லமாக கண்டினியூ பண்ணுறேங்க. ஸோ நம்ம பேக் பில்லியே நான் உட்காந்தாச்சுங்க. ஏன்னா ரொம்ப அவனுக்கு பெயின் இருக்குன்னு சொன்னான். ஸோ பட் பெயின் ரொம்ப இருக்கும் அப்படின்னா. ஸோ நம்மளும் பார்த்தீங்கன்னா ஓட்டி ரொம்ப நேரம் ஓட்டிட்டோம். ஸோ நீயே ஓட்டி நம்ம பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் ஸ்டாப்பாக ஒரு 600 கிலோமீட்டர்கிட்ட ஓட்டிட்டு போங்க. ஸோ ரொம்ப பெயின் ஆகிடுச்சு உடம்பு பூரா. அப்படியே பேக்கில் உட்காந்து டாப் பாக்ஸில் போட்டுக்கோமா, அப்படியே பின்னாடி சாஞ்சு உட்காந்துட்டேங்க நான் பாட்டுக்கு. அப்படியே டாப் பாக்ஸில் ஜாலியாக சாஞ்சு உட்காந்துட்டு இவனை ஓட்ட வச்சு வச்சுங்க. ஒன்றும் என்ன எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் இருக்குது? இன்னும் 122 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க. ஸோ கிட்டத்தட்ட 2.5 மணி நேரத்துக்கிட்ட போட்டிருக்கோம் கூகுள் மேப், கன்ஃபார்மாக 2 மணி நேரம் போட்டிருக்கோம். ஸோ இவ்வளோ 20 கிலோமீட்டர் ஓட்ட சொல்லிட்டு திருப்பி நம்ம 100 கிலோமீட்டர்ஸ் நம்மளே ஓட்டிடுவோங்க. ஏன்னா நம்மளுக்கு இந்த பில்லியன் வந்து செட்டே ஆகாதுங்க. நம்ம எப்போவுமே எவ்வளோ பேக் பெயினாக இருந்தாலும் சரி, பட் பெயின் எந்த பெயினாக இருந்தாலும் சரி, நம்ம ஓட்டினா தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்குங்க. ஸோ சிக்னல் போட்டோம், சிக்னல் போட்டோம் பறந்துடும். ஸோ பைபாஸில் சிக்னல் போட்டு வச்சுக்கோங்க. ஒரு வண்டிங்கன்னா பைபாஸ் சொல்ல போட்டு வச்சுருவேன். ஸோ ஜலதோஷம் ஊட்டிட்டோம்மா, நல்லா ஃபாகில் உட்காந்துட்டோம்மா. ஸோ பனியாக இருந்துச்சா, ரொம்ப ஜலதோஷம் முடிச்சு வச்சுங்க. ஸோ வண்டியில் பறக்க ஆரம்பிச்சுட்டாங்க வேற. ஏன்னா அப்புறம் விண்ட் பிளாஸ்ட் அடிச்சிடும் உங்களுக்கு. போச்சு வேகத்தில் 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 பறக்கிறோம் 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 பாடி பாடி. ஸோ பறந்துட்டோங்க வேகத்தடியில், வேகத்தடிய ஒரு ஸ்பீட் பிரேக்கர் மாதிரியே ஒரு ரோடு மாதிரி போட்டிருக்காங்க. அது என்ன சொல்ல தெரியாது, ஸ்பீட் பிரேக்கர்னு சொல்லவா இல்லை ஒரு நியூ ஆட் பண்ணியிருக்காங்க. சரி ஒரு ரோடு வந்து ஆட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல ரெண்டு மாதிரி என்னன்னு தெரில. சொல்ல மாதிரி ரெண்டு கலந்து ஒன்று போட்டு வச்சுருக்காங்க.
மாதிரி கழுத்து நான் சொன்ன மாதிரிங்க வைசர் போன உடனே மொதல் வைசர் ஏதாவது தேடி பார்க்கணும். பட் ஆனால் எந்த இதோட வைசர் போட செட் ஆகும் தெரியல டாமினோட. எனக்கு தெரிஞ்சு என்எஃப் 200 இருக்குது பார்த்தீங்களா, ஸோ என்எஃப் 200 அந்த க்ரீடர் மாதிரி போட்டிருப்பாங்களே வைசர், ஸோ அந்த வைசரில் ஒயிட் கிடச்சா சூப்பராக இருக்குங்க. ஸோ அதை மாட்டி ஒயிட் போட்டால் கரெக்டாக இருக்கும். அப்படி இல்லைனா எஃபிசைட்டோட வைசர் கரெக்டாக இருக்குங்க. இது மேலே தாங்க ஒரு வைசர் போடணும், ஏன்னா கழுத்தொழி ஓவராக தாங்க முடியாது சுத்தமாக. அப்படி இது எதுவுமே செட் ஆகுனா இந்த ஒயிட் வைசர் எடுத்துகிட்டு பிளாக் வைசர் இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ பிளாக் வைசர் டாமினோருக்கான பிளாக் வைசர் வாங்கி தாங்க போடணும். பார்ப்போம் முடிஞ்சாலும் டிரான்ஸ்பரண்ட் கேட்டுப்பாப்போம், டாமினோரோட வைசர்லேயே டிரான்ஸ்பரண்ட்டு. அது கிடைக்கலனா பிளாக் வைசர் தாங்க போடணும், ஏன்னா கழுத்தொழி ஓவராக இருக்குது. ஏன்னா வைசர் கரெக்டாக நம்ம ஃபேஸுக்கு அடிக்குதுங்க, ஸோ ஹெட்டுக்கு மேலே அடித்தா தான் ஹெல்மெட் வந்து இது பண்ணும், நம்மளுக்கு ஏரோடைனமிக் வேஸ்ட் பண்ணும். ஸோ இது பார்த்திங்கன்னா வேஸ்ட்டுங்க, இந்த இது வந்து கரெக்டாக நெத்திக்கு அடிக்குது, கரெக்டாக நம்ம வைசர் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ வைசரில் அடிக்கிறனால ஓவர் பேக் பெயின் வந்துடுங்க, எனக்கு இப்போயே ரொம்ப கழுத்தொழிக்குது. ஏன்னா சில பைக் பார்த்தீங்கன்னா ஒரு பைக்கு ஒரு லாரி இது எல்லாத்தையும் நம்ம கிராஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே வாபிள் ஆகும் வண்டி. ஆனால் இது பார்த்தீங்கன்னா அப்படி இந்த வாபிள் ப்ராப்ளம் இல்லை, ஏன்னா இது வெயிட் பார்த்தீங்கன்னா 200 kg கிட்ட கொடுத்துருவாங்க, 190 185 190 kg. ஸோ நம்ம ஒரு 70 60 ஏதாவது ஒன்று வச்சுக்கலாம், அப்படி வச்சா கிட்டத்தட்ட 250 kg கிட்டங்க. ஏங்க அங்கே மழை பெய்யுதுங்க, அங்கே பாருங்க நல்லாவே தெரியுது இங்கேருந்து பார்த்தா. ஸோ கண்டிப்பாக நம்ம பெரிய மலையை சிக்கிடுவோம்னு நினைக்கிறீங்க, அப்படி தான் மழை பெய்தா நான் வீட்டுக்கு போய் தாங்க கண்டினியூ பண்ண முடியும், ஏன்னா நம்ம கோபுரம் உள்ளே வச்சுட்டோம்னா நம்ம வீடியோ எடுக்க முடியாதுங்க. நான் வீட்டுக்கு போய் தான் திருப்பி கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறீங்க, பார்ப்போங்க. மழை பெய்தா நான் கண்டிப்பாக அப்படி பண்ணுறேன், ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ வந்து முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா மூட அப்படியே கண்டினியூ பண்ண பார்க்குறீங்க. ஆனால் பாருங்களேன் இந்த சைடு கிளைமேட் சூப்பராக இருக்குது எல்லாமே, ஆனால் அதுக்கு அப்படியே அந்த உங்களுக்கு இங்கேருந்து தெரியுதான் தெரியல, கரெக்டாக கை நீட்டுறீங்க பார்த்தீங்களா, அந்த காத்தாடி இருக்கும் பார்த்தீங்களா அந்த கரண்ட் வர்றதுக்கு. ஸோ அதுக்கு பின்னாடி கரெக்டாக மழை நல்லா பெய்யுதுங்க, கரு கருன்னு இருக்கு மேகம், மழையும் பெய்கிறது இங்கேருந்தே தெரியுது. நான் சொன்னேன், நான் சொன்ன மாதிரியே மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சுங்க, இங்கே பாருங்க மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சுங்க. என் வைசர் பூரா இப்போ தண்ணியாயிருச்சு, நான் ஏன்னா எனக்கு கரெக்டாக தெரிஞ்சுங்க, இங்கேயிருந்து பார்க்கும் போது நல்லா தெரிஞ்சு மழை பெஞ்சது. ஸோ பெரிய மலையில் சிக்காமல் ஓரளவுக்கு நார்மலான மலையில் சிக்கிறா ஒன்றும் இல்லைங்க. ஸோ அந்த கை காட்டின மாதிரி இருந்துச்சு, இல்லை இல்லை ஒன்றும் காட்டலைங்க அவர். ஸோ நான் நார்மல் மலையில் சிக்கிட்டா கூட பரவாயில்லங்க, ஹெவி மலையில் பெஞ்சிட்டோன்னா நம்ம பைக் ஓட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டம், ஏன்னா கோபுரம் குவாலிட்டி வச்சுட்டு க்ளவுஸ் எல்லாம் குவாலிட்டி வச்சுட்டு தாங்க போகணும், ஏன்னா ஷூ வேறு போட்டுருமா, ஷூக்குள்ளேயும் தண்ணி இறங்கிடும், மொபைல் வேறு வச்சுருக்கோங்க, மொபைலுமே ஈரமாயிருங்க. நான் சொன்னது கரெக்டு தாங்க, நல்லா பெரிய மலையாக போய் ஆரம்பிச்சிருச்சுங்க. ஸோ முதல் எங்கேயா ஓரமாக போய் நிப்பாட்டி கேமராவும் க்ளவுஸையும் கழட்டி உள்ளே வச்சுருங்க. ஸோ இந்த க்ளவுஸ் எனக்கு இருக்கட்டும், ஏன்னா இது வாட்டர் ப்ரூஃப் தாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா வாட்டர் ரெசிடன்ஸ் கரெக்டாக இருக்காது, இது பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மீன் நனைஞ்சிட்டா மட்டும்தான் தண்ணி உள்ளே போகும், ஆனால் அது லைட்டாக நனைஞ்சாலே டைரெக்டாக பார்த்தீங்கன்னா கையில் தான் இது பண்ணும். ஸோ செம்மையாக இருக்குங்க, மலையில் அப்படியே போகிறது செம்ம கிளைமேட்டாக இருக்குது. இதே கிளைமேட்டு தான் நான் வரும்போது நினச்சேன், இதே மாதிரி மழை பெய்யணும் ஜாலியாக நான் பைக் ஓட்டணும்னு நினச்சேன். இப்போ ஒன்றுமே இல்லை, என் நண்பன் ஓட்டுறான், மச்சா ஓட்டட்டும், நம்ம பாரு ஜாலியாக உட்காந்து வருவோம், இப்போ பாரு மடைய வா சூப்பராக இருக்குங்க. ஸோ கேமரா நம்ம தான் கலட்டி உள்ளே வச்சிடுறீங்க, ஏன்னா இதுக்கு மீறி கோபுரம். ஸோ தெரியுதா நல்லா மழை பெய்யுதுங்க, நான் சொன்ன மாதிரி அந்த காத்தாடியை தாண்டோடனே மழை பெய்யும் சொல்லிடுறாங்க. ஸோ கரெக்டாக அந்த காத்தாடி தான் இருக்குது, தாண்டோடனே சரியான மலை வேறு சூப்பராக இருக்குங்க, மலையில் நிறைய வா. ஸோ ரொம்ப நாளாக வச்சுங்க மலையில் நினைஞ்சு, அப்படியே மழை சும்மா சாரு இழுக்குதுங்க, கையை அப்படி வச்சா யாரோ அப்படி என் கையை அப்படி இன்னொரு கை வைக்கிற மாதிரி காற்று அப்படியே இழுக்குதுங்க, செம்மையாக இருக்குது இந்த இது. ஓகே நான் அப்படியே அடுத்து கண்டினியூ பண்ணுறீங்க, மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சுங்க. ஃபைனலி நம்ம வீட்டுக்கு வந்தாச்சுங்க. ஸோ சரியான மலை கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 110 115 km வரைக்குமே சரியான மலைங்க. நம்ம டாமி நல்லா நனைஞ்சிருச்சு, நம்மளும் சரியான மலை நனைஞ்சு சளியே பிடிச்சிருச்சுங்க சுத்தமாக பார்த்தீங்கன்னா உடம்பு உள்ள அந்தளவு ஜலதோஷம் முடிச்சு வச்சுங்க. சரியான மலை. ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 120 kilometer மலை. நம்மளும் அந்த மலையிலேயே பார்த்திங்கன்னா 110 kilometers கரெக்டாக வந்துட்டோம், ஏன்னா நம்ம ஒயிட் வைசர் போட்டிருந்தோம் சார், தப்பித்தாரி வந்து ரேடியம் வைசர் போட்டிருந்தோம்னா கண்டிப்பாக நம்மளால் வந்திருக்க வாய்ப்பே இல்லைங்க. ஸோ ஒயிட் வைசர் போட்டதுனால இப்படியே தப்பிச்சு வந்துட்டோம். பட் ஆனால் பார்த்திங்கன்னா அந்த வைசர் மேலே ஒன்று போட்டுவாங்க, ஸோ போடும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோ நிற்காது, அது பேர் கரெக்டாக எனக்கு தெரியல. ஸோ தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக அதே எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ல போடுங்க. ஸோ ரைடு எப்படி இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் ரைட் நம்ம எங்கே போகலான்றது நான் யோசிச்சுட்டு உங்களுக்கு நான் கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் அப்டேட் பண்ணேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். ஸோ நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம், பக்கத்தில் பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கலாம். நம்ம டாமி எடுத்துனா இன்னும் ஒரு கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணிட்டு இன்னும் நெக்ஸ்ட் ரைடு ஒன்று பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் கண்டிப்பாக சொல்லணுங்க.
ஸோ நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா வைசர் முதல்ல ஏற்றணுங்க. ஸோ வைசர் ஏற்றிட்டு பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பார் ரைசர் போட்டு ஹேண்டில் பாரையும் கொஞ்சம் ஏற்றணும். ஏற்றிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ பண்ணிவிட்டு அப்படி நம்ம நெக்ஸ்ட் ரைடு பறக்கலாங்க. ஓகே டேட்டா, பை பை, டேக் கேர், அண்ட் எல்லாமே சேஃபாக இருங்க. ஸோ ஹெல்மெட் பண்ண பைக் ஓட்டுவாங்க. ஸோ ப்ளீஸ் வியர் த ஹெல்மெட் டேட்டா.